இப்போ அடுத்தபடியாக வேலுப்பிரபாகரன் சார் கூப்பிட போகிறேன். அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து ரொம்ப கரடு முரடான ஆளாக தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் கூட பழகினா தான் அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். நம்ம படத்தில் பண்ணியிருக்காரு. அவர் இவ்வளோ நல்ல நடிகர்னு அவர் நம்ம படத்தில் நடித்த பிறகு தான் தெரியும். நான் இந்த படத்தில் வந்து நடிகர்கள்லாம் வந்து கூட்டு போய் வச்சுட்டு யாரையுமே மேக்கப்லாம் போடல. ஒரு 50 வயசு ஆளை கூட்டு போய் 25 வயசு ஆக்குறது, 25 வயசுக்காரன் 70 வயசு ஆக்குறது, அந்த வேலையெல்லாம் பார்க்கல. அப்படியே கூட்டு போய் நிற்க வச்சா அப்படியே இருப்பானா? ஒன்றுமே இல்லை. அப்படியே நரேன் சார் பாருங்கள், போலீஸ் அதிகாரி மாதிரி இருக்காரா இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு எதுக்கு ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி மெனக்கடலை அப்படியே தத்ரூபமாக இருக்கணும்னு நினச்சோம். அதில் வேலுப்பிரபாகரன் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த கேரக்டர் அவர் ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்ட பிறகு அதில் ஒரு வசனம் இருக்குது, இந்த வாயா இதை பேசி அப்படின்னு கேட்பீங்க. நாரவாய் இது எப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அந்த எனக்கு எழுதிட்டு இதை மாற்றிக்கலாமான்னு கூட கேட்டாங்க. இல்லை சார், நீங்கள் டைரக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்கணும் அப்படின்ட்டார். சரி, அது ஒன்று. இன்னொன்று, என்கிட்ட வந்து ஒரு கதை ஒன்று சொன்னார். என்னை வந்து இப்போ நான் சுப்பிரமணிய சிவா சார், இப்போ சமீபத்தில் கூட போய் பாரதி ராஜா சாரை பார்த்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னால். டே சாட்டை, உன் படம் முடிச்சிச்சின்னு கேள்விப்பட்டேன், உன் படத்தை போடு, நான் ஒரு ப்ளூ சட்டையை போட்டு வந்து உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னாரு பாரதி ராஜா சார். இந்த மாதிரி பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து வேலுப்பிரபாகரன் சார் என்கிட்ட ஒரு கதை சொன்னார். அந்த கதையை மட்டும் நான் படமாக்கிட்டேன்னா படத்தை பார்த்துட்டு வரோம் எல்லோரும் ஆளுக்கு ஒரு கருப்பு சட்டை வாங்கி போட்டு சுட்டோம். அந்த மாதிரி இருக்கும் படம். அந்த கதையை கேட்டாச்சு. கேட்ட உடனே எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் சார்னு கேட்டேன். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அப்படியே சைஸாக நைஸாக பேசி அந்த கதையை நான் எழுதி வாங்கிட்டேன். அவரை புத்திசாலி நினச்சிங்களேன், அவ்வளோலாம் புத்திசாலி கிடையாது, ஈஸியாக ஏமாற்றிடலாம். சார் வாங்க சார், பேசுங்க.